பிரபல தொழில் அதிகர் மட்டும் இல்லாம முன்னாள் பிரீத்தி ஜிந்தாவுடைய காதலருமான நெஸ்வாடியா பிரீத்தி ஜிந்தாக்கும் வாடியாவுக்கும் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க அதாவது இவங்களுடைய காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு இருந்தாலும் இவங்களுக்குள்ளார இருக்கிற சண்டைனால இவர் என்னை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க நெஸ்வாடியா மேல ஆனா இன்னைக்கு வரைக்கும் நெஸ்வாடியா பிரீத்தி தன் மேல சுமத்திட்டு இருக்க எல்லாமே வந்து பழி பொய்யான தகவல்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா தொடர்ந்து பிரீத்தி சிந்தா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வாடியா தன் மேல இருக்கிற கோபத்தினால மறைமுகமாவோ நேரடியாவோ அவர் தன்னை தாக்கலாம் அது மட்டும் இல்லாம தன்னை கொலையே செஞ்சிருவாரு அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க இது தொடர்ந்து ரீசண்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா சிகரெட்டை வந்து அப்படியே தன்னுடைய மூஞ்சில தூக்கி போட்டாரு நெஸ்வாடியா அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க பிரீத்தி சிந்தா பிரீத்தி சிந்தா சொல்லும் போது நெஸ்வாடியாவை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஆனா என்னுடைய பாதுகாப்பு கருதி தான் நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நெஸ்வாடியா இன்னைக்கு வரைக்கும் பிரீத்தி சொல்ற எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றத்துக்காக ஏற்கனவே ஒரு வாக்குமூலமும் மூலமும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்க விஷயம்